தளபதி 69 பற்றி பேசி விருது விழா மேடையை அதிர வைத்த ஹெச் வினோத். தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகர் என்றால் அது விஜய். அதே நேரத்தில் அதிக வசூலை அள்ளும் நடிகர், மாஸ் ஓபனிங் உள்ள நடிகர்களில் டாப் லிஸ்டில் உள்ளவர் என்றாலும் அதிலும் நடிகர் விஜய் பெயர் இருக்கும். ஒரு படத்திற்கு விஜய் கிட்டத்தட்ட ரூபாய் 200 கோடி வசூல் செய்கின்றார் என கூறப்பட்டு வரும் நிலையில் சினிமாவில் இருந்து முற்றிலுமாக விலகி முழு நேர அரசியலில் ஈடுபட போவதாக கூறினார். இது சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. மேலும் தான் ஒப்புக்கொண்டுள்ள 2 படங்களில் மட்டும் நடித்து கொடுத்துவிட்டு சினிமாவில் இருந்து வெளியேற போவதாக கூறினார். விஜய் இதனை அறிவிக்கும் பொழுது இவரது 68வது படத்தின் படப்பிடிப்பு தொடங்கிவிட்டது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் தி கோட் படத்தில் நடித்து முடித்துள்ளார். இது மட்டும் இல்லாமல் இந்த படம் வரும் செப்டம்பர் 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகின்றது. இந்நிலையில் கோட் படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் ரிலீஸ் ஆகியுள்ளது. விஜயின் 69வது படத்தினை இயக்கப்போவது யார் என்ற கேள்வி பலருக்கும் இருந்து வந்தது. திரையுலகினர் ஹெச் வினோத் தான் படத்தை இயக்குகிறார் என கூறி வந்தனர். ஆனால் இது குறித்து நம்ப தகுந்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. இந்நிலையில் விஜயின் 69வது படத்தினை ஹெச் வினோத் இயக்குவதை உறுதி செய்துள்ளார். நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டவரிடம் இது தொடர்பாக கேட்கப்பட்டதற்கு பதில் அளித்து உறுதி செய்துள்ளார். இது தொடர்பான தகவல்கள் சினிமா உலகில் வேகமாக பரவி வருகின்றது. இது ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த படத்தின் டைட்டிலையும் உறுதி செய்து விட்டார்களாம். விரைவில் படத்தினை அறிவிக்கும் போது வெளியிட இருக்கிறார்களாம். மேலும் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அரசியல்வாதியையும் தாக்குவதை போல் இருக்காது. ஒரு லைட்டான அரசியல் கலந்த 100% கமர்ஷியல் படமாக தளபதி 69ஐ உருவாக்க உள்ளோம் என்றும் கூறியுள்ளார் ஹெச் வினோத். இதனால் ரசிகர்கள் மத்தியில் உச்சகட்ட எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. கட்டாயமாக தளபதி 69 படம் ரசிகர்களுக்கான மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.